மாப்பிளைக்கு என்னாச்சு சக்தி? சக்தி, சக்தி, ஹாஸ்பிட்டல்ல மாப்பிள்ளைய காணோனதும் நாங்களா ரொம்ப பதறி போயிட்டோமா? சக்தி, சிவா எங்க போனா? என்ன தேடி கோயிலுக்கு வந்தாரு. உன்ன தேடி கோயிலுக்கு வந்தாரா? ஆமா, மாமாக்கு என்ன ஆச்சு? மாமா கோயில்ல ஒரு கல்யாணத்தை நடத்த பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டு தாலி எடுத்து கொடுத்தாரு. ஐயோ, அப்புறம் அந்த புத்துல இருந்த பாம்பு மாமாவு கடிச்சிருச்சுமா? ஐயோ, அம்மாடி, சிவாவுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் தானா போறத தலையில தூக்கி விட்டுக்கிறான். ஆனா ஒண்ணுமா, அவனுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குமா, அது அவனை சாக விடாம காப்பாத்திக்கிட்டே இருக்கு. எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியாத உனக்கு, கொஞ்ச நேரம் சும்மா இரு. மாமளே பாம்பு கடிச்சிருச்சா? என்ன சக்தி சொல்ற? சக்தி சொல்ற? யாரும் பயப்படாதீங்க, மாமாக்கு ஒண்ணும் இல்ல. அவரை நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டாருமா. மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாரு. ஏமா, பாம்பு கடிச்சிருக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்ற? அம்மா, மாமாவ பாம்பு கடிச்சது அவருக்கு தெரியவே இல்லம்மா. அதனால அதை பத்தி அவர் நினைக்கவே இல்லை. பாம்பு கடிச்சிருச்சுன்னு அவர் பதட்டப்பட்டிருந்தாதான் அவருக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி இம்மிடியட்டா விஷம் பிரெயினுக்கு போய் அட்டாக் பண்ணிருக்கோம். ஆனா விஷம் பாதி ஏறத்துக்குள்ளேயே அவரை காப்பாத்தியாச்சுமா. ஐயோ, அந்த கடவுள் தாம்மா கூட இருந்து மாப்பிளைய காப்பாத்திருக்காரு. பாவம் மாப்பிள்ள, யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்படி அடி மேல அடி வாங்குறாரு. மீனாட்சி, என்னம்மா? மாப்பிளைக்கு சுத்தி போடணும், ஞாபகப்படுத்து. சரிம்மா. சக்தி, என்னம்மா? ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன சொன்னார்னு உனக்கு தெரியுமாமா? தெரியுமா. டாக்டர் என்கிட்ட சொன்னாரு, அப்படின்னா 6 மாசத்துக்கு நீ சிவாவை பார்க்காம இருக்க போறியா சக்தி? முடியாதுதான் சுந்தர். ஆனா என்ன பண்றது, மாமாவையும் அவர உடம்பையும் பாத்துக்கணும்ல. அதுக்காக புருஷனை பார்க்காம எப்படி சக்தி இருப்ப? எனக்கு வேற வழி இல்லக்கா. சக்தி, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. சக்தி, சிவாவை நீ பார்க்க கூடாதுன்னு சொன்ன டாக்டர் தான் நீ சிவா மேல வச்சிருக்க காதல் தான் சிவாவை குணப்படுத்தும்னு சொன்னாரு. அதை நீ கேட்டல. அப்புறம் என்ன சக்தி, சில நேரங்களில் பாம்போட விஷம் மருந்தாகிற மாதிரி உன்னை பார்த்தா உயிர் போயிடும் சொன்ன சிவாவுக்கு நீ தான் சக்தி மருந்தும் கூட. ஒருத்த இங்க பா சக்தி, நீ எதுவும் யோசிக்காத.
எனக்கு என்னமோ நீ சிவாவை பார்த்தேன்னா சிவா குணமாயிடுவான்னு தோணுது. சிவா மனசு ஃபுல்லாக நீ இருக்கிறதுனால ஒருவேளை நீ போய் அவன் முன்னாடி நின்னா அவனுக்கு நினைவுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீனாட்சி சொல்லு. மீனாட்சி ஆமா சக்தி, இவர் சொல்ற மாதிரி அண்ணன் சொல்றதா எனக்கும் சரின்னு படுது. இல்ல, மாமா என்ன பார்த்தா சரியாகுமா இல்லையான்னு பரிசோதிச்சு பார்க்க இது நேரம் இல்ல. ஏன்னா இது மாமாவோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல விஷ பறிச்ச வைக்க கூடாது. இப்போ நமக்கு மாமாவோட ஹெல்த் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். என்ன யாரையுமே காணோம், எங்க போனாங்க? இதே நீ விஷப்பரிச்சேன்னு நினைக்கணும், சிவா கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட் நினைக்கலாம்ல. என்ன வேணாலும் இருக்கட்டும், இப்ப மாமாவை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு என்னோட காதலா இல்ல மாமாவோட உயிரான்னு கேட்டா நான் மாமாவோட உயிர் தான் சொல்வேன். அந்த உயிரே உன் காதலாலதான் பொழைக்க சக்தி. என்னப்பா ரொம்ப பசிக்குதுமா? நான் போய் கொண்டு வரேன். இல்ல ஒரு நிமிஷம். ஆமா, இவங்க யாருமா? என் பொண்டாட்டி ப்ரோ. ஓன் வைஃபா? டேய், எனக்கு தெரியாம எப்படா உனக்கு கல்யாணம் ஆச்சு? எப்ப கல்யாணம் ஆச்சா? அதெல்லாம் முன்னாடி ஆயிடுச்சு ப்ரோ. முன்னாடி ஆயிடுச்சா? ஏண்டா உன் கல்யாணத்துக்கு ஏண்டா என்ன கூப்பிடல? சரிதான், நான் கூப்பிட்டேன் ப்ரோ, நீ வரதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஏன், நான் என்ன அமெரிக்கால இருந்த? ஆமா ப்ரோ, அதேதான். என்னது அதேதான்? நீ பிசினஸ் விஷயமா அமெரிக்கா போயிருந்தல, அப்போ சடனா முடிஞ்சிருச்சு.
சடனா முடிஞ்சிருச்சா? ஏன் எல்லார்கிட்டயும் சொல்லி ப்ராப்பரா தானே கல்யாணம் பண்ண? ஐயோ, இவன் ஒரு வார்த்தை சொன்னா ஒன்பது கேள்வி கேக்குறானே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஏதாச்சும் சொல்லி சமாளிங்க. நீ யோசிக்கிறத பார்த்தா ஓடி போய் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு. ஐயோ, இவனே கேள்வி கேட்டு இவனே பதில் சொல்லிக்கிறான். நான் தப்பிச்சேன். ஆமாம் ப்ரோ, ஆமாம். அட மூதேவி பயலே, வாய திறந்த பொய்யா பேசுறானே. இடியட். டேய், அம்மா நம்மளை எப்படி எல்லாம் வளர்த்தாங்க, அவங்களுக்கு நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமாடா? டேய் பாரா, அம்மா முகம் எப்படி வாடி போயிருக்குன்னு பாடுறான். அம்மாடி, என்னம்மா நடக்குதுங்க? கல்யாணத்தை பண்ணி வச்சதே இவன் தான், இப்ப இவனே இப்படி கேள்வி கேக்குறான். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கு தெரியாதுல்ல? யார் அவனுக்கு இந்த உரிமையை கொடுத்தது சொல்றா? பாட்டியா? ஆமா ப்ரோ, பாட்டி தான். எனக்கு ஐடியா கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னது பாட்டி தான். பாட்டி, இதெல்லாம் உங்க வேலை தானா? அம்மாடி, என்னம்மா இது? சொல்லுங்க பாட்டி. ப்ரோ, பாட்டிய திட்டாத ப்ரோ. பாட்டிக்கு மீனாட்சியை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு ப்ரோ. எனக்கு இந்த ஜப்பான் மூஞ்ச பார்த்த உடனே பிடிச்சிட்டு போச்சா? உலகமே அழிஞ்சிடும். கடவுளே, என்ன ஏன் இப்படி இம்ச பண்ற? அதான், இதை விட உனக்கு நல்ல பொண்ணுலாம் கிடைக்காது, யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு பாட்டி தான் ப்ரோ எங்களை அனுப்பிச்சு வச்சது. உங்களுக்கு கொஞ்சம் மது அறிவு இருக்கா? அவன் தான் சின்ன பையன், அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவெடுத்தானா? நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? சிவா விடுப்பா, அதான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, நடந்தது நடந்து போயிடுச்சு, இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். பாத்தியடா, அம்மாவோட மனசை பாத்தியா? என்ன நடக்குது இங்க எனக்கு ஒண்ணும் புரியல. நானே போற போக்குல அப்படியே ஒரு பதில சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன். அப்படி நீங்களும் அதை மெயின்டைன் பண்ணுங்க. அம்மா, நீங்க எப்படி? உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்களே, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அப்பா தப்பிச்சுச்சு. ரிஸ்கே போயிட்டுடி. ஏய், இவங்க என்ன பார்த்து பயந்து ஓடுறாங்க? பயந்தா ஓடுறாங்க? ஆமா. ஐயோ, என்ன சொல்றது? ஆ, நீ பாக்குறதுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டா ரஃப் அண்ட் டஃபா இருக்கல, அதோட பார்த்தோடே பயந்து ஓடுறாங்க. ஆமா, யார் இவங்க? நான் உங்க மாமியார் மாப்பிள்ள. ஐயோ, உளறிட்டேனே. என்னது, ஏன் மாமியாரா? அது ப்ரோ, இவங்க மீனாட்சியோட அம்மா. சோ மீனாட்சியோட அம்மா எனக்கு மாமியார்னா உனக்கு மாமியார் தானே? அதான் அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியா சுபத்ரா, இந்த பைய எப்படி எல்லாம் பொய் சொல்லி சமாளிக்கிறான்னு? இப்படித்தான் அம்மா நம்ம கிட்டயும் பொய் சொல்லி சமாளிப்பான். அம்மாடி, இந்த பைய இனிமே எது சொன்னாலும் நம்ப கூடாதுமா. என்னத்தை எட்டி பாக்குறான் பாப்பா? இங்க வாமா.
வாமா. ஏ சுந்தர், இது யாரா? இது நம்ம மச்சினிச்சி ப்ரோ. நம்மளோட மச்சினிச்சியா? இல்ல இல்ல இல்ல, இது என்னோட மச்சினிச்சி. ஏன் மச்சினிச்சி? ஏ சுந்தர், மச்சினிச்சிங்கிற கல்யாண வயசுல நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா நம்மளை பாக்குறவங்கள தப்பா பேசுவாங்களா? இவளுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாரு. நீ தானடா இவளுக்கு கல்யாணத்தை நிச்சயம் பண்ண. இதுக்கு மேல உன விட்டா சரிப்பட்டு வராது. ப்ரோ, நீ ரொம்ப ஓவரா கேள்வி கேட்டுட்டு இருக்க. உனக்கு பசிக்குதுன்னு சொன்னால வா போய் சாப்பிடலாம். இல்லடா, நான் வந்து கேட்டு சுந்தர், என்ன ப்ரோ? நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நீ தான் எல்லாத்தையும் மறந்துட்டிய. என்ன? இல்லை, என்ன மறந்துட்டேன்னு கேட்டேன். இல்லை, என் தலையில் ஏதோ ஒரு காயம் இருக்கு. இது எப்படி எனக்கு ஏற்பட்டுச்சு? அது நீ தூக்கத்துல பாத்ரூம் போகும்போது செவுத்துல முட்டிக்கிட்ட. ஓ அப்பாடா. எப்படி எல்லாம் போய் சொல்லி சமாளிக்கிறான் பாரு. திருட்டு பய, இவனை நம்பவே கூடாது. இல்லையே, செவுத்துல முட்டிக்கிட்டா பின்னாடி எப்படி ஆடி போடும்? எனக்கு செவுத்துல முட்டை மாதிரி ஒண்ணும் ஞாபகம் இல்லையே. கேள்வியா கேக்குறாண்டி? எப்படியாவது சமாளிங்க. சரி, சமாளிக்கிறேன். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் பென்சில் சீவு கொடுத்து என் பென்சில் உங்ககிட்ட கொடுத்தேன். நீ கூட சார்பா சீவுறேன்னு என் பென்சில் நல்லா சீவு சீவுன்னு சீவினியே. சீவும் போது சீவு முடிச்சது போதுண்டா சார்பா இருக்கு, நான் திருப்பி பென்சில் கேட்டேன். இல்லடா, நான் சீவுன்னு அந்த பென்சில் நீ திருப்பி சீவினியே. அப்ப நான் கையை விட்டு புடுங்கும் போது என் கையில அடிபட்டுச்சு. அந்த வடி இங்க இருக்கு, சம்பவம் ஞாபகம் உனக்கு? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஏற்பட்ட காயமா? அதுவும் இல்லாம செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சின்ன பசங்களா இருந்திருப்போம். அது எப்படி இப்ப ஞாபகத்துல இருக்கும்? நல்லா முழிச்சிட்டு இருக்கும் போது நடந்த சம்பவமே உனக்கு ஞாபகம் இல்ல? பூக்க கழகத்துல இருந்துருச்சு போய் நீ செவத்துல மூட்டிட்டது மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கும்? டேய், அதுக்கும் அதுக்கும் போது நிறுத்து. உனக்கு பதில் சொல்லி சொல்லி எனக்கு பசி அதிகமாயிருச்சு. நீ பேசாம சாப்பிடு. சுந்தர் ப்ரோ, சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ப்ரோ. ஸோ பேசாம சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். சாப்பிடு ப்ரோ. டே, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன்டா. சரி சொல்லு. சக்தின்னு யாரையாவது உனக்கு தெரியுமாடா? நம்மளை பத்தி தான் மாமா விசாரிக்கிறாரு. ஏன் ப்ரோ கேக்குற? இல்ல, என் மனசுக்குள்ள சக்தி சக்தின்னு ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா சக்திங்கிற பொண்ணை நான் பார்த்துருக்கேனா? நான் பார்த்தது இல்லையா? எனக்கு அவளை தெரியுமா தெரியாதா? இது எதுவுமே எனக்கு தெரியலடா. இவ்வளவு ஏன்? அவ எப்படி இருப்பா? அவளோட முகம் எப்படி? இப்படி எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை.
ஆனா அவகிட்ட பல தடவை பேசின மாதிரியும் பல நாள் அவ கூட பழகின மாதிரி இருக்கடா.